ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டு கிரியேஷன். இன்றைக்கு மாமியார் வீட்டில் வந்து டே 7 வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் வந்து ஃபுல் வ்ளாக் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கள் வீட்டில் வந்து எள்ளு வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செக் ஆடத்துக்காக தான் கொண்டு போக போகிறோம். ஸோ இவ்வளோ எள்ளும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முரத்தில் வந்து புடச்சி அந்த தூசிலாம் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸோ சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ செக் ஆடிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூரஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம குக்கிங்கில் ஆட் பண்ணும்போது நம்மளோட ஹெல்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் மாமியார் ஸ்டைலில் வந்து வெண்டைக்காய் தோயில் வந்து பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா தனியா காஞ்ச மிளகாய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே எண்ணெயில் வந்து வெண்டைக்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் வந்து லைட்டாக வதக்கிட்டு ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வேக வச்சுருங்க. ஸோ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க தனியாக சில்லி பவுடர் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போடாமல் இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணும்போது அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பவுடர்லேயே வந்து வேக வச்ச வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் இதிலே போட்டு நல்லா மசிய கடைஞ்சிருங்க. ஸோ நம்ம மிக்சியில் போடும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழக்குழத்தன்மை வந்து வந்துடும். அதனால் சும்மா ஒன்று மதியமாக வந்து இந்த மாதிரியே பண்ணிவிட்டு தாளிச்சு ஊற்றிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டான வெண்டைக்காய் துவையல் ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோழி வந்து இன்றைக்கி முட்டை போட்டிருக்கு. ஸோ அதை தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோழி குண்டு இருக்குது. இது வந்து வீட்டு பக்கத்துலேயே வந்து இருக்கிறதுனால ஒரு சின்ன குண்டாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய குண்டாக இருக்கும். அங்கே தான் வந்து எல்லா கோழி குஞ்சு எல்லா கோழியுமே போயிட்டு அங்கே தான் தங்கும். ஸோ இது வந்து டெய்லியும் போடுற முட்டையை வந்து சேவ் பண்ணி ஸோ அது வந்து அடை காத்துட்ருக்கு. ஸோ இன்னும் ஒரு 21 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா அந்த கோழி குஞ்சுங்களாம் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா களி, ஒயிட் ரைஸ், அந்த வெண்டைக்காய் துவையல். ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டனை வந்து உப்பு கண்ணம் போட்டிருப்பாங்களே ஸோ அந்த குழம்பு தான், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வில்லேஜ் ஸ்டைலில் செஞ்சுருந்தாங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காராமணி வடை. ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து காராமணி நல்லா இடிச்சிட்டு ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற வச்சுருங்க. ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இதோட மிக்சிங் பண்ணுறதுக்காக ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி லைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி வடை சுடுறோமோ அதே மாதிரி தான் வந்து வடை சுடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் தான் வந்து வடை சுட்டுட்ருக்காங்க. அண்ட் இந்த டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் சொல்லலாம். அண்ட் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஸோ நார்மலாக பருப்போட பதிலாக நம்ம வந்து ஹெல்த்தியாக இந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட் டே வ்ளாக் அது கூட கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டிக்கு வந்து காலையிலே போயிட்டு இலையெல்லாம் கொண்டு வந்தாச்சு. இது ஆக்சுவலாக வந்து 3 மணிக்கு தான் ஓட்டிகிட்டு போவாங்க. ஸோ மத்தியானத்துக்கு லன்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கடையல். ஸோ நம்ம வந்து முருங்கைக்கீரை வந்து பொரியல் தான் பண்ணியிருப்போம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கடையல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து என்னோடய மாமியார் தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ இந்த வில்லேஜ் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு புதுசு புதுசாக தான் எல்லாமே செய்கிறாங்க. பட் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப என்ன சொல்கிற ரொம்ப பழமையான ஒரு ஃபுட்டு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக எனக்கே வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீரை கடையல், ஒயிட் ரைஸ், கொஞ்சமாக ரசம் வச்சுருக்கோம், அண்ட் சாம்பார், கீரை கடையல் சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பீன்ஸ் பொரியல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா களி வந்து செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து காய் வந்து வேக வச்சுருக்கோம். ஆஃப்டர்நூன் லன்ச்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன சின்ன வீட்டு வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலாம் வந்து கிள்ளி ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலான்னு போட்டு வச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா ஏர் கூலருக்கு வந்து வாட்டர் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த வில்லேஜில் வந்து நேச்சுராகவே காற்று வந்து பார்த்திங்கன்னா ஏசி மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு காற்று பத்தாதில்ல. ஸோ அதனால் வந்து ஏர் கூலரில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மோட்டிவேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.